வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு பக்கோடா. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த்தியான ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதாவது சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போகிறோம். அது நல்லா ஊறிடும். ஒரு 3-4 பல் பூண்டு, 2 வரமிளகா, ஒரு குட்டி பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இதை நல்லா வடிய விட்டுருவோம். ஒரு வடிகட்டியில் போட்டு வடிய விட்டுட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி பூண்டை நல்லா தோல் நீக்கி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் நறுக்கிக்கலாம். அதுக்கெலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இதை வடிய போட்டோன்னா தண்ணியும் வடிஞ்சிரும். வெங்காயம் நறுக்கியாச்சு, கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கியாச்சு, பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் அந்த பூண்டு தோல் உரிச்சாச்சு, அந்த வரமிளகா, சோம்பு, இஞ்சி, அதே மாதிரி ஜீரகம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். லைட்டாக அதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த சைடு அந்த பருப்பை வந்து நல்லா வடிய விட்டு விட்டாச்சு. ஸோ நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூட சேர்ந்து இந்த பருப்பையும் போட்டு அரைச்சிப்போம். பருப்பில் ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல கொரகொரப்பாக கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு தான் அரைக்கணும். நம்ம வந்து தோசை பார்க்குற மாதிரியோ பொத பொதன்னு அரைச்சோம் அப்படின்னா பக்கோடாவோட டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணியே இல்லாமல் வடித்த பருப்பு, அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொரகொரப்பாக அரைச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட அரைக்கும் பொழுதே நான் உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இது கூட அரிசி மாவு சேர்த்துப்போம். அதே மாதிரி இந்த வெங்காயம், நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசறிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரே ஒரு சின்ன கிள்ளு போட்டு பார்த்தேன், காஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மாவு இப்படி எடுத்துகிட்டு அப்படியே இப்படி இப்படி நார்மலாக போடுவோம் இல்லையா, அப்படியே கிள்ளி கிள்ளி இருந்த மாதிரி போட்டு விட்ருங்க. வடை தட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கும்போது கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க எதாவது சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரசம் சாப்பாட்டுக்கு செமையாக இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா அப்படியே கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுப்போம். பபிள்ஸ் அடங்கிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கோல்டனாக செம்மையாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து எடுத்து போட்டுருவோம். இதே மாதிரியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவுகளையும் பக்கோடாவாக போட்டு எடுத்துடலாம். கடைசி ஈடு போட்டு எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இதில் கூட பக்கோடா பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வந்து அந்த பாசி பருப்பை ஊற வைக்கிற டைம் தான். அதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்லா வார்மாக இருக்கக்கூடிய வெது தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் தான். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம், அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா 1/4 மணி நேரம் தான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து நம்ம தண்ணியை வடிச்சிடணும் ஃபுல்லாக. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கூல்லேருந்து வர, அல்ல வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி ரொம்பவே டேஸ்டியாக விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட அதை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்து இல்லை அவங்க எப்படி அவங்க சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தது அந்த டேஸ்ட்டு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.